ஹாய், திஸ் இஸ் ஆரியா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டாக் டு சினிமா. நான் பண்ணணும்னு நினைச்சதை வந்து சந்திரன் பண்ணிட்டு அப்படி சினிமாக்குள்ள வந்து ஒரு ஹீரோவாயா சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அது வந்து ஒரு ஈடினே கிடையாது. அந்த எக்ஸைட்மெண்ட் என்ன வேணா பண்ணலாம் நீங்க அவங்களோட பிரசன்ஸ்லயே. அவங்களோட சப்போர்ட்டான பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க எங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். 2 MB வர படம் கண்டிப்பாக போய் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், கனவு தான். ஹி குவிட் ஹிஸ் ஜாப், ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ் பியாண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி ஆரம்பிச்சு ஹி வாஸ் ரன்னிங் இட். அதில் நல்லா தான் இருந்தது, நல்ல படம் கொடுத்துருக்க. டக்கு 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 டக்குன்னு எக்கச்சக்க பேர் வருவாங்க, ஒரு 10 கதை சொல்லுவாங்க, 20 கதை சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேள். அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் உனக்கு பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் படமே கயல் மாதிரி ஒரு படம் வந்தது, ரெண்டாவது படம் பிரபு சாலமன் சார் ப்ரொடக்ஷனில் ரூபாயின்னு வந்து ரூபாய் அன்பழகன் சார். வெரி பர்டிகுலர் அபவுட் செலக்டிங் தி ஸ்கிரிப்ட்ஸ். ஹலோ, திஸ் இஸ் ஆக்டர் சந்திரமௌலி. ஹை, ரகுநாதன், ப்ரொடியூசர் 2 Movie Buffs. யூ ஆர் வாட்சிங் டாக்ஸ் ஆஃப் சினிமா. திண்டுக்கல் தலபாகட்டி பிரசன்ஸ் இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ கொடுக்குறீங்க, அது இட்ஸ் ஆர் ப்ளஷர் டு இன்டர்வியூ போத் ஆஃப் தெம். வெல்கம் டு மை ஷோனா. வெல்கம் டு மை ஷோனா. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சிறப்பாக இருக்கீங்களா அண்ணா? வந்து அவ்வளோ சில்லா ஒரு ஆக்டர், கையில் மிகப்பெரிய ஹிட்டு, நிறைய அவார்ட்ஸ் வாங்குறாரு. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்குறாரு ஆனால் இன்னும் சில்லா, எங்க கூட சேர்ந்து கத்திட்டு இருந்தார் அண்ணன். அப்போ தான் தெரிஞ்சது அண்ணா ரொம்ப சில்லான ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கையில் ரிலீஸ் ஆகும் போது? இது என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. ஒரு அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்தை வந்து சினிமாவில் வந்து விடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கிடையாது. ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது, லைக் எனி அதர் ஸ்கூல் கோயர் காலேஜ் கோயர், சினிமா அப்படின்னா ஒரு கிரேஸ், ஒரு மோகம், ஒரு அடிக்ஷன்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் தம்பி வந்து நிறைய ஆடிஷன்லாம் பண்ணிட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு, ஒரு ஃபஸ்ட்டு படமே பிரபு சாலமன் சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டரோட படத்தில் அறிமுகமானது ஃபேமிலியில் அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஃபேமிலி எக்ஸைட்மெண்ட் தாண்டி எனக்கு பர்சனலாக ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து, நான் பண்ணணும்னு நினச்சதை வந்து சந்திரன் பண்ணிவிட்டு அப்படி சினிமாக்குள்ளே வந்து ஒரு ஹீரோவாயாச்சுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து, அது வந்து ஒரு ஈடினே கிடையாது அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு. ஓகே, நீங்கள் படம் பார்த்துட்டு என்ன சொன்னீங்க அண்ணங்கிட்ட? ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அழுக தான் வந்தது, ஆனந்த கண்ணீர் அந்த மாதிரியா எமோஷனல். அதுவும் கையில் வந்து இந்த ரிவ்யூவர்ஸ் அதெல்லாம் என்ன சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை. பட் பர்சனலாக ஃபேமிலிக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் சரி, எங்களோட சர்க்கிள்க்கும் சரி, இட் வாஸ் அ வெரி பிக் மூவி ஃபார் அஸ். ஓகே, நான் இப்போ ரெண்டு பேரும் சினிமாவில் இருக்கிறதுனால கேட்குறேன், நிறைய டிஸ்கஷன் போவோம் உங்களுக்குள்ள, நிறைய விஷயங்கள் சினிமா பற்றி தான் மோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க நீங்களும் அண்ணனும்? எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜென்ரலாகவே வந்துட்டு ஃபேமிலிக்கே வந்து சினிமா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்ரி ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிற படம் அந்த வீக் உள்ளே போய் பார்க்கறது தான் எங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி ட்ரெடிஷனே என்னோட சைல்ட்ஹுட்லேருந்தே. ஸோ எங்களோட டிஸ்கஷனும் படத்தை பற்றி இருக்கும், அந்த டேரக்டரை பற்றி இருக்கும், எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர்ன்றதை பற்றி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால, ப்ளஸ் எனக்கும் வந்துட்டு அண்ணா ஒரு ப்ரொடியூசர்ன்றதுனால ப்ரொடியூசர்ஸோட கஷ்டங்களும் தெரியும். இப்போ மற்ற படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஸோ வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த இடத்துலலாம் விட்டு கொடுக்கணுமோ, ஸோ அது ப்ரொடியூசருன்ற மரியாதையை மட்டும் மனசில் வச்சுட்டு விட்டு கொடுக்கணுன்ற விஷயத்தை பற்றி தோணும். ஓகே, ஓகே. இந்த இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது இது பார்க்கும்போது அந்த டைட்டில் கார்டு அதெல்லாம் பார்க்கதே செம்மையாக இருந்தது, அந்த தியேட்டர் உள்ள வர மாதிரி அதுவே ஃபன்னாக செம்மையாக இருந்தது. ஸோ இது ஸ்டார்ட் பண்ண என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி? ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் 3 படம், அதாவது சினிமாவை பற்றி எதுவுமே ஐடியாவே இல்லாமல் உள்ள நுழைஞ்சும் போது, வருஷத்துக்கு ஒரு 3 படம் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியாவில் தான் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சு சினிமாவில் இருக்கிற கஷ்டம் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான், 2 வருஷத்துக்கு 1 படம் வந்தால் அப்பா போகிறோம் அப்படி அப்படி மாறியது. எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தா அந்த மாதிரி தான், ஒரு நல்ல படமாக கொடுக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கணும். பர்சனலாக ஒரு ப்ரொடியூசராக உள்ளே வரும்போது, ஐ ஹேட் கப்புள் ஆஃப் ரோல் மாடல்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மாதிரி படம் கொடுக்கணும், திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி படம் கொடுக்கணும். அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா, இந்த ப்ரொடியூசருக்காக படம் போய் பார்க்குற ஆடியன்ஸ் உண்டு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னால் கண்டிப்பாக போய் பார்க்கலாம், ஆர்பி சௌத்ரி சார் படம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி 2 MB வந்து ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணணுன்றது ஒரு மிகப்பெரிய கனவு ஆசை எல்லாமே. 2 MB வர படம் கண்டிப்பாக போய் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், கனவு தான். ஓகே, ஸோ அதுக்கு உண்டான போராட்டம் தான். ஓகே,
ஆனால் கையலுக்கு அப்புறம் ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஃபுல்லாக அவங்க மேலே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஆக்டர் கிடைச்சிட்டாரு, இதுக்கப்புறம் இவர் பண்ணுற படங்கள்லாம் போய் தியேட்டரில் போய் பார்க்கலான்னு. ஸோ அந்த அட்டென்ஷன் வந்துட்டாலே நம்மளுக்கு உள்ள ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், ஆடியன்ஸ் நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, படம் செலக்ட் பண்ணுறது, அது எவ்வளோ ஹெவியாச்சு? இல்லை கையல் வந்து தம்பி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு மனசில் பட்டது நான் சொல்லுங்க ப்ளீஸ்ண்ணா. இது எங்கள் ரெண்டு பேருக்கும் சரி, அஞ்சனா வீட்டில் ஃபேமிலி எல்லாருக்குமே சரி, ஒரு பயங்கர ஆர்குமெண்ட் நடக்கும், டிபேட் நடக்கும். சமயத்தில் அப்பாவே வந்து என்ன எந்த படமும் செலக்ட் பண்ண மாட்டேங்கிற, எந்த படமும் ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டேங்கிற, எதுவுமே சைன் பண்ண மாட்டேங்கிறன்ற லெவலுக்குலாம் ஆர்குமெண்ட் போகும். அந்த ஒரு விஷயத்தில் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஏன்னா வர படம் எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டு வாரம் ஒரு படம் நம்ம படம் வரணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு படம் நம்ம படம் வரணுன்ற எண்ணம்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு படமே கயல் மாதிரி ஒரு படம் வந்தது, ரெண்டாவது படம் பிரபு சாலமன் சார் ப்ரொடக்ஷனில் ரூபாயின்னு வந்தது. ஹீ இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் செலக்டிங் இஸ் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, அது வந்து ஆஸ் அ பிரதர் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். ஏன்னா எந்த ஒரு ஹீரோக்காக இருக்கட்டும் படம் வந்துட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கணும், ஸ்க்ரீனில் நம்ம மூஞ்சி தெரிஞ்சுட்டே இருக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு அது எண்ணத்தை தாண்டி ஒரு வெறியாக கூட இருக்கும்னு சொல்லலாம். அந்த விஷயத்தில் இஸ் வெரி வெரி கேர்ஃபுல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செலக்டிங் த ஸ்கிரிப்ட், செலக்டிங் த டைரக்டர்ஸ், செலக்டிங் த ப்ரொடக்ஷன் பேனர்ஸ். ஒரு நல்ல கதையாக இருந்தால் மட்டும் பண்ணுவோம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிரேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அவசரப்பட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த படம் எனக்கு வந்து ஒரு பேர் சொல்கிற படமாக இருக்கணுன்றதுல வந்து இஸ் வெரி வெரி கேர்ஃபுல். ஓகே, அதில் வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அண்ணன் அழகாக சொன்னார், சரி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ரிலீஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு நானே வந்துட்டு பிரபு சாலமன் சாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருந்தேன். ஸோ ஒரு தைரியம் இருக்கும் பிரபு சாலமன் சார், எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன், ஐ மீன் எஸ்கேப் மதன் சாரோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல படமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பிரபு சாலமன் சார் வந்து என்னோடய ப்ரொடக்ஷன்லேயே அடுத்த படமும் பண்ணேன் அப்படின்னு ரூபாய் கொடுத்தாரு. அண்ட் நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் அன்பழகன் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஜாலியான ஒரு டீம் ஒர்க் பண்ணும்போது அதோட இது தெரில. மீன்வைல் இப்போ ஒரு ஃபிலிம் ஃபங்க்ஷனில் வந்துட்டு விக்ரம் சாரை பார்த்தேன், சியா விக்ரம் சார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, கையலும் ரிலீஸ் ஆயிடுச்சு, ரூபாயும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு, அந்த கயல் படத்தில் வர அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸை பற்றி பேசினாரு. என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய குரூப்பில் எனக்கு இதை அமிச்சிட்டே இருப்பாங்க, நானும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், ஐனோ பிரபு சால்மன் சாரோட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹவ் வாஸ் இட் வாக்கிங்லாம் பேசிட்டு ஒரு நல்ல லைன் அந்த ஒரு 5 மினிட்ஸ் சீக்வன்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு ஹீ கேவ் மீ ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் அண்ட் ஹி செட், இது அட்வைஸாக எடுத்துக்காத, நான் சொல்கிறேன் நீயே யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல படம் கொடுத்துருக்க, டக்கு 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 டக்குன்னு எக்கச்சக்க பேர் வருவாங்க, ஒரு 10 கதை சொல்லுவாங்க, 20 கதை சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேள், அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் உனக்கு பிடிச்சிருக்கும், அந்த ஒரே ஒரு படத்தை மட்டும் பண்ணு. இட்ஸ் ஓகே ஈவன் இஃப் யூ கிவ் அ மூவி ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ், பட் டூ தட் ஒன் மூவி விச் கெட்ஸ் அட்ராக்டட் டு யூ அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ஆரம்ப காலத்திலேயே ஒரு ஜாம்பவான் கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு அட்வைஸ் வரப்போ வந்துட்டு நல்லா ஆணிவேர் மாதிரி பதிஞ்சிருச்சு. ஸோ ஐ கோ பை தட் வந்தாலே கல்யாணம் பண்ணணும், எப்படி சஸ்டெயின் பண்ண போறீங்க, வீட்டில் நம்ம ஒரு இனிஷியல் பேமெண்ட் கொடுக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே சினிமாவை தேர்ந்தெடுத்துக்கு காரணம் என்ன வந்தது? இது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வீட்டில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும், இந்த டாப் கிளாஸ்லேயே வந்து ஒரு டாப் 3ல நீ இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் அப்பா அம்மா கண்டிச்சதே இருக்க மாட்டாங்க. கிளாஸில் ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்தால் லாஸ்ட்டில் பையன் ஒருத்தர் இருக்கணும்ல, அது என் பையனாக இருக்கட்டும்ன்ற ஒரு மென்டல் மேக்கப் தான் ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு. போர்டு எக்ஸாமுக்கு முதல் நாள்லாம் குடும்பத்தோட படத்துக்கு போயிருக்கேன், முதல் நாள் தவமாய் தவம் இருந்து படம் பார்க்குறேன், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டா. 10th மேக்ஸ் எக்ஸாமுக்கு முதல் நாள் தம் சிம்புவோட படம் பார்க்குறேன், நல்லா இருக்கு. வந்து எங்களுக்கு வந்து ட்ரெடிஷன் ட்ரெடிஷன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் கிடையாது, தே ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் வாட் வி வாண்டட் டு டூ இன் அவர் லைஃப்ஸ். ஸோ இவன் ஒரு லைன் சூஸ் பண்ணா, நான் ஒரு லைன் சூஸ் பண்ண, ரெண்டு பேருமே வந்து எடுத்த உடனே சினிமாக்குள்ளே வரல. தம்பி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தான், நான் ஒரு 14 வருஷம் சேல்ஸில் இருந்தேன். ஓகே, நான் சேல்ஸில் இருக்கும்போது தம்பி சினிமா உள்ள வந்த உடனே என்னோடய சின்ன வயசு ஆசை சினிமா உள்ள வரணுன்றது, சரி தம்பி இருக்கானே அப்படின்றதுனால தம்பிக்கு வந்து அவனுக்கும் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வேலையை விட்டு சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு.
இவனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மேரேஜ் மார்க்கெட்டு சினிமானா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னே சொல்லி என்ன சினிமாவில் விடுன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு தான் வீட்டில் ஆர்கியூ பண்ணி உள்ளே வந்தேன். இவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது கிடையாது, சரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வரோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து ஒரு ப்ரொடியூசராக உள்ளே வரும்போது எனக்கு இட் டுக் டைம் டு கன்வின்ஸ் மை பேரண்ட்ஸ் மை ஒய்ஃப் மோர் தென் மை பேரண்ட்ஸ் இட் டுக் 6 months டு கன்வின்ஸ் மை ஒய்ஃப். ஓகே, ஏன்னா வேலையை விட்டு உள்ளே வரணும், ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், ஃபினான்ஷியல் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் தாண்டி, இது உனக்கு தெரியாத பிஸ்னஸ் எப்படி அதெல்லாம் இருந்து அதெல்லாம் தாண்டி தான் ரெண்டு பேருமே கன்வின்ஸ் பண்ணி உள்ளே வந்தோம். டச்வுட் இது வரைக்கும் விஆர் செயலிங் த்ரூ, எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, ஆனால் இப்போ ப்ரொடியூசர் அப்படின்னாலே நிறைய பேர் இன்றைக்கி நிறைய முன்னாடி பேர் போன கம்பெனிலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கவே முடியல. அந்த மாதிரி ப்ரொடியூஸ் கம்பெனியும் இருக்குது நிறைய பேர், பாஸ்கராக இருக்கட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க பயங்கரமாக கொடி கட்ட பாருந்தாங்க. இப்போது ப்ரொடியூசர் அப்படின்றது பயங்கரமான ஒரு முதல சுமந்துக்கிறது தான் ஒரு படத்தை. ஸோ இந்த இதுவே செலக்ட் பண்ணிங்க ப்ரொடியூசராக நம்ம இனிஷியேட் எடுக்கலாம் அப்படின்னு? ரொம்ப அபத்தமாக சொல்லணும் இல்லை உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஹீரோவாவோ இல்லை ஆர்டிஸ்டாவோ நடிக்கிறதுக்கு முடியாது. ஸோ சினிமாவில் இருக்கணும், சினிமாவில் இருக்கணும்னு என்ன பண்ணலாம், சரி டைரெக்ஷனுக்கு மூலையும் கிடையாது, ப்ரொடியூசர்னால் பணம் போட்டு படம் எடுக்கணுன்ற மட்டும்தான் மனசில் இருந்தது. சரி இதை நம்ம எப்படியா கற்றுட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் உள்ள வந்தது தான். சினிமா பிடிக்கும், சினிமாவில் இருக்கணும். ஓகே, ஸோ உங்களோட ரியாக்ஷன் என்ன வந்தது? அண்ணன் வந்து சேல்ஸில் இருந்திருக்காரு 16 இயர்ஸ் கிட்ட, அப்புறம் சினிமாவுக்கு வரப்போகிறார், அதுவும் ப்ரொடியூசராக வரப்போகிறாரு, ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி படம் பண்ணிட்டீங்க, அந்த ப்ரொடியூசரோட கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அண்ணன் சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் என்ன வந்தது? ஃபியூ இயர்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு, வெயிட் பண்ணு அப்படின்ட்டு, ஏன்னா அவர் ஒரு 15-16 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஹி குவிட் ஹிஸ் ஜாப், ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ் பியாண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி ஆரம்பிச்சு ஹி வாஸ் ரன்னிங் இட். அதில் நல்லா தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னே, இல்லை நீ ஆக்டிங்குள்ளே வந்த மாதிரி தான் நானும் இதுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றேன், எதுக்கு வெயிட் பண்ணோம், சரி ஓகே. அந்த கட் ஃபீல் அவருக்கு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணது இல்லை. ஓகே, நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஸ்டார்ட்ன்னு சொல்ல வேண்டியது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிற்கு. ஓகே, சரி நீங்கள் ரெண்டு பேரும் எந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பினா, ஜெட்டியை மாற்றி போகிற ஒரு அண்ணன் தம்பியா, தட்டை மாற்றி சாப்பிட்ற ஒரு அண்ணன் தம்பியா? பொதுவாக அண்ணன் தம்பினாலே அந்த ஈகோ இருக்கும், சண்டை வரும், சின்ன வயசில் இருக்கும், பெருசானாலும் சில பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட கேட்கக்கூடாது, என்னெல்லாம் தூக்கி போட்டு பந்த தூக்கி போட்டு தூக்கி போட்டு, அதாவது படத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அதாவது ஏதோ ஒரு படத்தில் ரகுவரன் சார் அண்ணனா ஒரு வரல சூர்யா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் வீட்டில். அப்போ அதுக்கப்புறம் நான் 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு பாஸ் பண்ணுவேன்ற நம்பிக்கை வீட்டில் யாருக்குமே கிடையாது. யாருக்குமே இல்லை, யாருக்குமே கிடையாது. உங்களுக்கு இருந்ததுதானா? எனக்குமே வந்துட்டு அது வரைக்கும் கிடையாது. அந்த கடைசி ஒரு மாதம் ஸ்டடி ஹாலிடேஸ் போது படித்து வந்தது தான். ஸோ எல்லாரும் ரிசல்ட் வெயிட் பண்ணுறாங்க. அண்ணாவோட ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் கிரின்னு ஒரு அண்ணா, என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்காரு. அவர் எங்கள் வீட்டில் ஒரு 6 மாதமாக தங்கிட்டுருக்காரு. நான் கிரி அண்ணா அம்மா உட்காந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறோம் ரிசல்ட்டுக்கு. அப்பா வந்துட்டு வெளியூரில் இருக்காரு, அண்ணா வந்து பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ரிசல்ட் வரப்போகுது, இவன் ஃபோன் பண்ணுறான் ஃப்ரெண்டுக்கு, ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் ஈவினிங் தம்பியை கூப்பிட்டுன்னு போயிட்டு பார்ட்டி பண்ணிடு. ஓகே, எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சோகமாக பார்ட்டி பண்ணுங்க, சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக பார்ட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான் அவன். எனக்கே ஒரு ஷாக்கு, என்னன்னா நான் எழுதி வச்சுருந்தேன் இந்த மாதிரி மார்க் வரும், இந்த மாதிரி மார்க் வரும்னு. ஸோ அந்த மார்க்கு பார்த்தோன்னா 90% வருது. எங்கள் அம்மா ஷாக் ஆகிறாங்களே, நீ வந்து பாஸ் ஆனதே இல்லைடா, இதில் 90% போட்டு வச்சிருக்கலாம். ஷாக் எல்லாருக்கும் ஷாக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 88% வந்தது. சூப்பர்ண. ஸோ அதுக்கப்புறம் வந்து காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நானும் அண்ணாவும் க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் அவனுக்கும் எனக்கும் நான் 12th முடிக்கிற வரைக்கும் ஒரு ஒரு கோல்டு வார் இருந்துட்டு, சூர்யா ஆமாம், ஒரு டஃப்பாக இருக்கும். அதாவது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள மட்டும் ஓகே, சந்தோஷமாகவும் இருப்போம், ஆசையாக இருப்போம், அதெல்லாம் இருக்கும். பட் ஒரு கோல்டு ஸ்ட்ரிங் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது தாண்டி காலேஜ் படிக்கும்போது நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பித்தேன். அப்போ வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாண்டியில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு கேங்காக கிளம்பி போவோம், அங்கே ஒரு 2-3 நாள் தங்கி. ஸோ அந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆனோம். அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் டெல்லியில் இருந்தேன். ஸோ டெல்லியில் என்னை வந்து விட்டுட்டு போகும்போது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இட் வாஸ் அ லம்ப் இன் மை த்ரோட். ஓகே, ஃபஸ்ட் டைம் வீட்டை விட்டு தனியாக இருக்க போகிற மாதிரி 2 வருஷம் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி. பட் அதுலேருந்து இட் ஸ்டார்டட் கெட்டிங் க்ளோசர். மெச்சூரிட்டி வரும்போது தெரியும், மெச்சூரிட்டின்னு சொல்லவா இல்லை என்னன்னு கரெக்டான வேர்டு தெரியல. பட் அது வரைக்கும் வந்துட்டு நான்லாம் செம்மடி வாங்கியிருக்கேன். இல்லை அவர் நான் அந்த கேள்வி முடிக்கிறதுக்குள்ள அண்ணன் சொல்லிட்டாரு, இதை நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த மாதிரி இந்த குழந்தைய கொடுமைப்படுத்திருக்கீங்க 12th வரைக்கும்? ஒரு
ஏஜ் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்கு, 8 வயசு 9 வயசு வித்தியாசம். ஸோ நான் 11th 12th படிக்கும் போது இவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுருப்பான். வீட்டுக்கு தெரியாமல் அந்த 11th 12th நிறைய விஷயம் பண்ணுவோம். ஸோ அப்போ வீட்டிலேருந்து வெளில கிளம்போது நானும் வரேன் நடம் பிடிப்பான், அங்கே தான் ஆரம்பிக்கும் அந்த கலாட்டம். ஓகே, நான் வெளில கிளம்போ ஏதாவது நானும் வரேன்னு சொல்வேன் அப்படின்னு அடிப்பேன். அதுக்கப்புறம் இவனும் நான் பண்ண தப்பெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம், அந்த ஒரு பாண்டிங், அந்த பிரதர்ஸ் பாண்டிங். ஓகே, தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜாலியாக இருக்கும், ஃபன், ஜாலி தான் எல்லாம். ஓகே, இதில் யார் நல்லா படிப்பா? ரெண்டு பேருமே கிடையாது. சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே, வி டோன்ட் கோ பை கிரேட்ஸ், படித்து மார்க் வாங்கினா தான் படிப்பாளின்றது கிடையாது. சப்ஜெக்ட் நாலேஜை வந்துட்டு டெவலப் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் உண்டு ரெண்டு பேருக்கும், அதுதான். ஓகே, இப்போ வீட்டில் பொதுவாக அந்த சின்ன வயசுலேருந்து கம்பேரிசன் இருக்கும், அண்ணன் பாரு எப்படியா இருக்கான், வேலைக்கு சுத்தமாக நடந்ததே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்துட்டு அவனும் சரி நானும் சரி படிக்கும்போது பக்கத்து வீட்டு பையன் இப்படி வாங்குறான், அவன் கிளாஸ்மேட் தானே, அவன் அப்படி வாங்குறான், அவன் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரிலாம். ஒரு எனக்கு தெரிஞ்சு, எனக்கு வந்து இப்போ 31 வயசாகுது, இந்த 30 வருஷத்தில் நான் ஒரு வாட்டி அதை கேட்டதில்லை, கம்பாரிசன் நடந்ததே கிடையாது. வெளி மக்களோடய நடக்காத அண்ணன் தம்பி குழியா பண்ண போறாங்க, நடந்ததே கிடையாது. ஓகே, மோஸ்ட் கூலஸ்ட் பேரண்ட்ஸ் ஆன் எர்த், சூப்பர். என்ன வேணா பண்ணலாம் நீங்க, அவங்க அவங்களோட பிரசன்ஸ்லயே அவ்வளவு சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருக்காங்க எங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், கூடவே இருந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஒரு கம்பாரிசனோ அந்த வெளி பிரச்சனையோ ஒரு ப்ரெஷர் போடுறதோ எல்லாமே உங்களை பத்தி மட்டுமா இருக்கும், இருந்ததே கிடையாது. ஓகே, ஸோ இந்த நேம் எப்படின்னா, அந்த 2MP மூவி பஃப் நிறைய யோசிச்சோம். ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி, நான் பிஸ்னஸ்னு ஆரம்பிச்சது வந்து பியாண்ட் பி அப்படின்னு ஒரு கம்பெனி, கன்சல்டிங் கம்பெனி. அண்ட் பிரதர்ஸ் அப்படின்றபோது அந்த பி ஒரு ஹைலைட்டாக இருந்தது. ஸோ சினிமாவில் நுழையும் போது அடுத்த கம்பெனி ஆரம்பிச்சோன்னா அதுவும் அந்த பி ரிலேட்டடாகவே இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய யோசிச்சோம். ஸோ அப்போது இந்த 2MB ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டேர்மாக இருக்குது, ப்ளஸ் கேட்சியாக இருக்குது. ஸோ இந்த 2MB எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்றபோது தான் 2 மூவி பப்ஸ்னு வந்தது. 2 மூவி பப்ஸ் எங்களுக்கு ரியல் லைஃப்லேயுமே வந்து பொருந்தும், அது ரெண்டு பேருமே பயங்கர சினிமா பைத்தியம். ஓகே, ஸோ அது அப்படியே நம்ம கம்பெனி பேராக வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து 2 மூவி பப்ஸ்னு வச்சு அது 2MB ஆட்மீது தான். ஓகே, ஸோ நீங்கள் சின்ன வயசில் பார்த்த முதல் படம் என்னது? முதல் படம்லாம் ஞாபகம், ஆனால் வந்து ஆணித்தனமாக அந்த மெமரி இருக்கிறதுன்றது வந்து கமல் சாரோட சகல கலவரம், அந்த நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், அந்த மாதிரி எல்லாம் டிரஸ் வாங்கி போட்டுறதெல்லாம் டிரஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, இன்னமும் வந்து ஒரு 31st நைட் பர்த், அப்ப அப்படியே வந்திருப்பீங்க போல, கலரா கமல் சார் மாதிரி தான் வந்திருப்பீங்க போல. கமல் சார்லாம் வந்து பயங்கரமா பார்த்து ரசிச்ச பிரதர்ஸ் தாங்க. ஓகே, வெறித்தனமா ரசிச்சிருக்கோம் நாங்க. ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸா வந்துட்டு ஒரு எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், பர்சனல் சர்க்கிளோட வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி 31st நைட் கவுண்ட் டவுன் வந்து அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான். அது அட்லீஸ்ட் ஒரு 4-5 வாட்டி அது லூப்ல போகும் அந்த பாட்டு, 31st நைட் அந்த பாட்டு இல்லாம ஸ்டார்ட் ஆகும். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கிற படம். ஓகே, அதாவது எனக்கு ஒரு 3 வயசுல 4 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொல்லுங்க, நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் படம் அப்படி ஞாபகம் இருக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரிப்பீட்டடிவாக ஒரு படம் பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு 10 வாட்டி 15 வாட்டி? அதுதான், அப்போ அந்த நான் வளர்ந்ததே வந்துட்டு அந்த சாலிகிராமம் ஏரியாவில் தான். ஸோ சுற்றி கும்பகோணத்தில் கோயில் இருக்கிற மாதிரி தான் சாலிகிராமத்தை சுற்றி தேட்டராக இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரி ஃப்ரைடே அங்கே போய் பார்க்குற படம் தான். எனக்கு நான் பார்த்து பயங்கரமாக அப்படியே மை ஹீரோ மை மாஸ் ஹீரோன்னு ஆன படம் வந்து குருதி புனல். ஓகே, ஐ திங்க் ஐ வாஸ் இன் 3rd or 4th standard. அண்ட் குருதி புனலில் கமல் சார் பார்த்துட்டு பா நம்ம சூப்பர் ஹீரோ அப்படின்ற ரேஞ்சுக்கு எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் இருக்கு. அப்ப ரெண்டு பேருமே கமல் சார் ஃபேன் தான். கமல் சார் அந்த குருதி புனல் ஞாபகம் இருக்கு. நான் 3rd or 4th சொல்றேன், குருதி புனல் நான் அப்ப 11th படிச்சிருந்தேன். ஓகே, ஸ்கூல கட் அடிச்சுட்டு ஏவிஎம் தியேட்டர்ல குருதி புனல், நம்மவர், நம்மவர்லாம் நான் 10th படிக்கும் போது வந்த படம். அதெல்லாம் ஸ்கூல்ல, எங்க ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல ஏவிஎம் தியேட்டர். ஓகே, சோ கட் அடிச்சுட்டு அங்க போய் உட்காந்து படம் பாக்கிறேன். ரெண்டு பேரும் கமல் சார் ஃபேனா இருக்கோ தப்பிச்சிங்க, ஒருத்தர் ரஜினி சார் ஃபேன், ஒருத்தர் கமல் சார் ஃபேன், அதுக்கும் சண்டை நடக்கிறேன். எனக்கு இந்த பக்கம் நடக்கும், தலை ஃபேன் அஞ்சனா தலைவதி ஃபேன். சோ ரெண்டு பேரும் செம்ம சண்டை போட்டு அது வந்துருன்னா அது பேசும்போதே அது ஸ்டார்ட் ஆயிடும். என்னன்னா ட்விட்டர்ல ஃபேன் வார்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு பயங்கர அப்படியே தரலோக்கெல்லாம் போக மாட்டோம், அப்படியே டீசெண்டா ரெண்டு பேரும் டீசெண்டா மேலோட்டமா அப்படியே பேசிட்டு இது பண்றீங்க, அது கண்டிப்பா. ஓகே, ஆனால் இன்னைக்கு சினிமா வந்து பயங்கரமாக மாறி இருக்கு. கைதின்ற ஒரு படம் வருது, பாட்டே இல்லை, ஈரன் இல்லை, படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அசுரன் ஒரு படம் வந்து நாவல் தள்ளி விடுக்கிறாங்க, படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஸோ சினிமான டேர்ம்ஸே மாறி இருக்கு. முன்னாடி அந்த இருக்குது அந்த பேட்டர்னு, 5 சாங் இருக்கணுமா, 2 ஃபோக் சாங் இருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு இருக்கிற சினிமாவை? இந்த இப்போ நீங்கள் சொன்ன படம் எல்லாம், கைதியாகட்டும் அசுரன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த படம் வந்து நம்ம பேனரில் வந்திருந்தால் எப்படின்னு இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளும் நிறைய கதை கேட்குறோம், சில ஸ்கிரிப்ட்ஸை கேட்கும்போது இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு ஜாலியான பயங்கர டென்ஷனாக போயின்னு இருக்கு, ஒரு ரிலீஃப்க்கு நடுவில் ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்கும்,
அது வந்து ஒரு மாண்டேஜாக எடுத்துன்னு போகலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் இருக்கும். சில ஸ்கிரிப்ட்ஸ் கேட்கும்போது இந்த கதைக்கு வந்து ஹீரோயினும் தேவையில்லை, சாங்கும் தேவையில்லை, கண்டென்ட்டோடயே நம்ம போயிடலாம். ஆடியன்ஸும் வந்து இன்றைக்கி வந்து பயங்கர மெச்சூர்டாக தான் இருக்காங்க. அதாவது ஒரு 80s 90s-ல இருந்த மாதிரி ஒரு நாலு பாட்டு நாலு ஃபைட்டெலாம் இருக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து உட்காரும்போது என்கேஜ்டாக இருந்தாங்கன்னா போகிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தியேட்டரில் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கிட்டேருந்து எங்கேயாவது ஒரு மொபைலில் லைட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தேர் கெட்டிங் ஒரு ஃப்ளைட்டில் வராங்க அப்படின்ற அந்த இது இல்லாமல் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது பாட்டு வச்சுன்னு கொண்டு போக முடியும், பாட்டு இல்லாமல் கொண்டு போக முடியும், கண்டென்ட் தான். ஸோ அது நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளும் டைரக்டராகட்டும் ஆர்டிஸ்டாகட்டும் ப்ரொடியூசராகட்டும் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி பண்ணுறோம். அதை தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஹிட்டாக ஃப்ளாப்பான்றது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது. அதில் ஜெயிக்கணுன்றது போது தான் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து ஓவராலாக இது வந்து ஒரு கேம்பிள் அப்படின்னு நம்ம ஒரு ஜென்ரிக்காக நம்ம சொல்கிறதுக்கு அதுதான் ரீசன். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஆனால் இன்றைக்கி கிரிட்டிக் எல்லாருமே கிரிட்டிக் ஆகிட்டாங்க. படம் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறவங்கலேருந்து லாஸ்ட் ஷோ பார்க்குற வரைக்கும் ஃபேஸ்புக் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுட்ருக்கவங்க எல்லாருமே மீடியா பர்சன்ஸ் தான் இன்றைக்கி அப்படியே ஆகிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறார் எங்களோட லைஃப் இப்போ அவங்க கையில் தான் இருக்குது, ஏன்னா ஒரு ஹீரோ அடுத்த படம் பண்ணனாலும் எல்லாமே கிரிட்டிக்கை வச்சு தான் நல்லா போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எல்லாமே கிரிட்டிக்காக மாறுவோம், ரொம்ப போட்டு திணிக்கிறாங்களோ அப்படின்னு தான் போனது. எல்லாருமே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் படம் எடுக்கிறாங்க, நல்லா போன வந்து எடுக்கிறாங்க. ஆடியன்ஸ் ரொம்ப மாறிட்டாங்களோ, அவங்களோட டேஸ்ட் டிஃபர் ஆகுது. ஒரு படம் அந்த குறியீடு ஏன் வச்சிருக்காங்க, டே அதெல்லாம் நீங்கள் இருக்குது படத்தில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மென்டலி சேஞ்ச் ஆயிருக்கலாம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எல்லா ஆடியன்ஸ் கிரிட்டிக்காக வராங்க, என்ஜாய் பண்ண மாட்டாங்க படத்தை. இது வந்து அதுதான் நான் என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்றதுலேருந்து சொல்லணும் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அந்த விகடன் குமுதமில் வந்து ஒரு படத்தோட மார்க் என்ன போடுறாங்கன்றது 39-40. அப்புறம் அந்த சன் டிவியில் திரை விமர்சனம் அதை பார்க்குறது. ஸோ இதை பார்த்துட்டு இம்மிடியேட்டாக போயிடுவோம், அதை பற்றி யோசிச்சுட்டு போகலாமா வேண்டாமான்றதான் இல்லாமல் நான் பாட்டு போயிடுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஆடியன்ஸ் தான் அது. அதுவும் முக்கியமாக வந்துட்டு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் Tier 1, Tier 2 சிட்டிஸில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஃபியூ பர்சன்டேஜ் தான், மிஞ்சி போனால் ஒரு 5% ஆஃப் தியேட்டர் ஆடியன்ஸ் தான் அவங்க. ஸோ அவங்க போடுற கிரிட்டிக்னால வந்துட்டு பிஸ்னஸ் அடிபடுதான்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இல்லை ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு அஃபண்ட் ஆகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இல்லை. ஓகே, ஸோ அதையும் தாண்டி வந்துட்டு செல்ஃப் அக்ளைம்ட் கிரிட்டிக்ஸ் இருக்காங்க, ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, ஃபிலிம் அனலிஸ்ட் இருக்காங்க, இங்கே எல்லாருமே ட்விட்டரில். ஓகே, அவங்க வந்துட்டு ரொம்ப அஃபெண்டிங்காக பேசும்போது தான் வந்துட்டு ஆர்டிஸ்ட்க்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி அது அஃபென்சிவாக எடுத்துக்கிறதோட ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க. ஹர்ட் ஆகிறாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஒரு 10 கோடி ரூபாய் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆகணுன்றான்னு எடுக்கிறது கிடையாது. அந்த 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு கூட எடுக்கிறது கிடையாது அவனுக்கு வந்துட்டு. அது ஒரு பெரிய பேஷன். ஓகே, நல்ல சினிமா கொடுக்கும். ஆமாம், அந்த ப்ரொடியூசருக்கு. ஸோ அதை தாண்டி வந்துட்டு ரொம்ப தகாத வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு கிரிட்டிக்ஸ் பேசும்போது ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து மாறணும். ப்ரொடியூசர்ஸும் ஆர்டிஸ்ட்டும் வந்து அதை பற்றி கண்டுக்காமல் வந்துட்டு நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கணும். அதனால வந்து ஆடியன்ஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. ஒரு நீங்கள் சொன்ன அசுரனை வந்துட்டு ஒரு ஒரு 5 வயசு பையன் என்ஜாய் பண்ண மாட்டான், அவனுக்கு புரியாது. ஸோ அவன் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியும், பிடிக்கும். ஸோ அந்த 5 வயசுக்கு உண்டான ஒரு படமும் ரிலீஸ் ஆகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அடல்ட் காமெடிஸ் ரிலீஸ் ஆகுது. அடல்ட் காமெடிஸ் பர்சனலாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு பண்ணணுன்ற விருப்பம் கிடையாது, ஆனால் அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க, இருக்காங்க, அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த படம் வந்துட்டு நல்ல ப்ராஃபிட்டபுளான வெஞ்சராக மாறுது, அதையும் பார்க்கணும். உனக்கு பிடிக்கலன்னா நீ அந்த படத்துக்கு போகாத. மல்டிபிளெக்ஸா இருக்கு, பக்கத்து ஸ்கிரீன்ல வேற ஒரு நல்ல படம், அந்த நல்ல படத்துக்கு போ, அவ்வளவுதானே தவிர இப்படி ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொடி பிடிக்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப சைல்டிஷா இருக்குன்னு சொல்லி. இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி படங்கள் நிறைய மாதிரி இருக்கு, ஆடியன்ஸ் தான் இதுவாயிட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இப்ப படத்தை யாரும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, நான் உட்காந்து இப்படி போன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ஒன்னே அப்படி டைப் பண்றாங்க ட்விட்டர்ல, எடுக்கிறாங்க, பூமரங் எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப அப்படியே மொபைல் ஓரியன்டாகவே இருக்குது. ஸோ அதை தாண்டி படத்தை படமாக என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கி டிஜிட்டல் பயங்கரமாக வளர்ந்துச்சு. இப்போ யூடியூபாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்காண்ணா? இதுவும் வந்து நானும் தம்பியும் பேசுகிற விஷயம்தான். வெப்சீரிஸ் வந்து தம்பி அடிக்கடி சொல்லுவான், நீயே அதை அந்த ஒரு அவென்யூவை யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இஸ் டெஃபினெட்லி தி திங் இன் தி மார்க்கெட். கையில் ஒரு 2-3 படம் போயின்னு இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. ஸோ மல்டி டாஸ்கிங் இந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இருக்கிற படத்தை முடிச்சிருவோம்,
முடிச்சதுக்கப்புறம் வெப்சீரிஸ் என்னன்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. வெப்சீரிஸ் இஸ் டெஃபினெட்லி இன் தி ஓகே மைண்ட், பட் இம்மிடியேட்டாக பண்ணுவோமா 2 MB அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ப்ராப்ளி ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுற ஐடியா இருக்கும், இல்லை இந்த வருஷம் எண்ட்லேயே கூட ஆரம்பிக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தா இப்போதைக்கு பண்ணுற ஐடியா இல்லை. இருக்கும்போது மீன்வைல் இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸில் முடிகிற மாதிரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளமும் கொடுக்க போகிறாங்க. ஸோ 20 டேஸில் ஒரு குட்டி ஹாலிடே போயிட்டு வர மாதிரி தான். ஸோ ஆர்டிஸ்ட்க்கும் வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் அவென்யூ, அண்ட் அது பண்ணுறதுல எந்த ஒரு விதமான தப்பு கிடையாது. எனக்கு என்னென்னா அண்ணா சொல்கிற மாதிரி தான், அவர் ப்ரொடியூசராக வந்துட்டு ஒரு 3 படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன். எனக்கு வந்து கையில் இருக்கிற படம் ரிலீஸ் ஆகணும், ஒரு 10 படமாவது பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு நான் புதுசாக போகும்போது வந்துட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு வெல்கமிங்கான கெஸ்டர் இருக்கும் ஆடியன்ஸ் கிட்டேண்டு. ஸோ அதை நோக்கி போகணும் அப்படின்றதுனால தான் நான் ஓகே நான் வந்து அப்படியே உள்ளே போயிடுவேன். படம் பார்க்கும்போது யாரும் பேசக்கூடாது, 4 ரோ தள்ளி அவனாவது மொபைல் யூஸ் பண்ணாலும் அவனை கூப்பிட்டு திட்டுவேன். இல்லை நிறைய படம் பார்க்கும்போது இந்த படம் தம்பி நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இது நிறைய இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நிறைய படம் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்கிற படமும் வந்து யாராவது வந்து நாங்கள் இந்த ரைட்ஸ் வாங்கிட்டோம் அந்த ரைட்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லும்போது ஒரு வருத்தம் இருக்கும். எங்களோட இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டாக்ஸ் ஆஃப் சினிமாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.